சுட சுட சுவையான மீன் குழம்பு இரண்டு ஐம்பது மட்டுமே பொய்யா புலவனான வள்ளுவன் தந்த திருக்குறளின் அறத்து பாலில் வாய்மை குறித்த அதிகாரம் பெறுகின்றது இந்த அதிகாரத்தில் பத்து குறள்கள் ஊடாக வாய்மை குறித்து பேசப்படுகின்றது வள்ளுவன் கூறும் இந்த வாய்மை முழு உலகுக்கும் உரியது லத்தீனில் பிறந்து பழைய பிரெஞ்சு மொழியூடாக வெராசிட்டியாக உருவாகிய இந்த சொல்லை பதினாறாம் நூற்றாண்டில் ஆங்கிலம் உள்வாங்கியது இன்று ஆங்கில மொழியில் வாய்மை என்பது வெராசிட்டி ஐயன் வள்ளுவன் தனது இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது குரலில் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கின்றார் அதாவது எந்த ஒரு வகையிலும் தவறு இல்லாமல் சொல்வது வாய்மை என்கின்றார் இப்போது வள்ளுவனின் வாய்மையை நினைத்துக்கொண்டு இலங்கை தீவுக்கு திரும்புங்கள் அந்த தீவின் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இன மொழி சமூக வேறுபாடு இன்றி வாய்மை என்றால் கிலோ என்ன விலை என்பதாக கேட்கும் நிலைமை இப்போது உள்ளது நாட்டின் சமகால விடயங்கள் அனைத்திலும் வாய்மை அழித்தொழிக்கப்பட்டு அந்த அழித்தொழிப்பினூடாக எல்லா தரப்பினரும் தோலுரித்து காட்டப்படுகின்றனர் ரணில் அரசாங்கத்தை காப்பாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை தமது நகருக்குரிய செயற்பாடாக கல்முனை வடக்கு தனியான பிரதேச செயலகமாக மாறியபடியால்தான் ரணில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தோம் என கூட்டமைப்பு வியாக்கியானப்படுத்துகின்றது ஆனால் கூட்டமைப்பு கூறியது கூறியது போலவே உப செயலகமாக இருந்த கல்முனை கொஞ்சம் நிமிர மறுபுறத்தே அதே கிழக்கின் கன்னியாவில் பிள்ளையார் கோவில் அஸ்திவாரம் உடைக்கப்படுகின்றது அந்த அடாவடிக்கு நீதி கோரை சென்றவர்கள் மீது நேற்று அதனைவிட பெரும் அடாவடிகள் நடத்தப்பட்டன இதேபோல தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு ஒன்று அடுத்து வரும் இரண்டு வருடங்களுக்குள் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் தகுதி நிலையில் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் உறுதி அளிக்க மறுபுறத்தே அதே யாழ்குடாவில் புதியதொரு பெரிய பௌத்த விகாரை ஸ்ரீலங்கா ராணுவத்தால் திறந்து வைக்கப்படுகின்றது தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடம் மட்டுமல்ல நம்மவர்களின் நிர்வாகத்தில் கூட இந்த வாய்மை கடுமையாக தவறுகின்றது யாழ்குடாவில் நாட்டப்படும் ஃபைவ் ஜி அதிவேக தொலைத்தொடர்பு கம்மங்களை சாதாரண மின்விளக்கு கம்மங்களாக மக்களுக்கு காட்டும் அங்கிருதத்தங்களும் இதில் உள்ளன அதாவது ஃபைவ் ஜி எனப்படும் ஐந்தாம் தலைமுறை அலைவரிசை கம்மங்களுக்கும் சாதாரண மின்கம்பங்களுக்கும் இடையிலான வித்தியாசங்களை காண முடியாத மாக்கள் என யாழ்குடா மக்களை யாழ்ப்பாணம் மாநகரசபை நினைக்கின்றது போலும் இவ்வாறாக வள்ளுவன் கூறும் வாய்மை அரசியல் பரப்பு எங்கும் மல்லினப்பட ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தப்படி அதிகார பகிர்வுடன் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வொன்று வரும் எனவும் அதற்காக தமது அரசாங்கம் உச்ச அளவில் கொழும்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ரணில் விக்ரமசிங்க யாழில் பப்படா காட்ட நாவர்குழியில் ஒரு பௌத்த விகாரை சிங்கள பௌத்தத்தின் பப்படாவாக தெரிகின்றது இதற்கிடையே இந்து என்ற அடையாளத்துடன் தமிழ் மக்களை பூனை பாதமாக பயன்படுத்தி தமிழ் பேசும் மக்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தும் யுகத்துடன் கடந்த மாதம் இதே கால பகுதியில் யாழில் தனக்குரிய கொடி குடை ஆலவட்ட கும்புடு மதிப்புகளை பெற்று வடகிழக்கில் பலவந்தமாக முன்னெடுக்கப்படும் பௌத்த மயமாக்கலை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில் என நல்ல பிள்ளைத்தனங் காட்டிய ஸ்ரீலங்காவின் புதிய பௌத்த அவதார் ரத்னதீரரின் தலையை கன்னியா பிரச்சனையில் காணவே இல்லை அவரது மூச்சுக்கூட இந்த விடயத்தில் விடப்படவும் இல்லை கடந்த மாதம் பதினான்காம் தேதி யாழில் உரையாற்றிய ரத்னதீரர் வடக்கு கிழக்கில் பலவந்தமாக குந்தவைக்கப்படும் புத்தர் சிலைகள் உட்பட்ட பௌத்த மயமக்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதென பெரிய ஜம்பம் ஒன்றை அவிழ்த்து விட்டார் எமது பௌத்தமும் இந்து மதமும் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட மதங்கள் என்றபடியால் இந்து பிரதேசங்களை பௌத்தமாக மாற்றியமைக்கும் எந்தவொரு திட்டமும் தமக்கு இல்லை எனவும் அதேபோல தமிழ் மக்களின் இடங்களில் புத்தர் சிலைகளை பலவந்தமாக வைக்கவும் தாம் தயாரில்லை எனவும் பௌத்த தர்மத்தை வியாபிக்க செய்ய புத்தர் சிலைகளைத்தான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் சில பல கதைகளை தமிழர்களுக்காக யாழ்ப்பாணத்தில் என்று கூறினார் இதன் அடிப்படையில் தமது பௌத்த சமூகத்தால் இந்து பிரதேசங்களில் பலவந்தமாக புத்தர் சிலைகளை வைக்கப்பட்டால் அதனை தடுக்கும் பொறுப்பை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இராணுவமும் தேவையில்லை காவல்துறையும் தேவையில்லை எனவும் அவர் யாழில் நீட்டி முழங்கினார் ஆனால் குடிகாரன் பேச்சு விடிந்தாலே போச்சு என்பதைப் போல பிக்குவின் பேச்சு ஒரு மாதத்தில் போச்சு என்பதாக நேற்று அத்துரலியர் வர்ணித்தது போல நெருங்கிய தொடர்புகளை கொண்டதாக கூறப்படும் பௌத்தம் மற்றும் இந்து தளத்தில் கன்னியாவில் நடந்தது என்ன சைவத் துறவி ஒருவருக்கே சுடுநீர் ஊற்றும் வகையில் அத்துரலியர் வர்ணிக்கும் சோகோல் இந்து மதத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட பௌத்த வழிநடத்தில் கண்ணியமாகவா நடந்து கொண்டது ஆகையால் கடந்த மாதம் பதினான்காம் தேதி வடக்கு கிழக்கில் பலவந்தமாக முன்னெடுக்கப்படும் பௌத்த மயமாக்கலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என யம்பம் விட்ட அத்துரலியர் இதுவும் போதாதன கல்முனையில் தமிழ் மக்கள் தமக்கான பிரதேச செயலகத்துக்கு உண்ணாநிலை இருந்தபோது அங்கும் ஓடோடி சென்று கரம் நீட்டிய அதே அத்துரலியர் ஏன் நேற்றிய கன்னியா அடாவடிகள் குறித்து இதுவரை மூச்சேதம் விடவில்லை இதற்கும் அப்பால் கன்னியா அடாவடிகள் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோவில் மூன்றலில் இடம்பெற்ற அழிச்சாட்டியங்களையும் அத்துரலியர் தடுக்க முன்வரவில்லை இவ்வாறான பின்னணிகளை ஆய்வு செய்தால் பலமாகவே உள்ளன அத்துரலியரும் அரசியல்வாதிகள் அனைவரும் வகுக்கும் அரசியலின் வெற்றிக்குரிய தந்திரங்களை அவர்கள் தமிழ் மக்களுக்காக அல்லது இந்துக்களுக்காக கரிசனை கொள்வது தமிழ் மக்களின் விருப்பங்களை ஈடேற்றுவதற்காக அல்ல என்பதும் வெளிப்படை மாறாக அவ்வப்போது வகுக்கப்படும் பிரித்தாளும் சூட்சுமங்களுக்காக மட்டுமே இந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் தான் கல்முனைக்காக இல்லையென்றால் இந்து பௌத்த ஒற்றுமைக்காக என சிங்கள பௌத்த கடும்போக்கு முகங்களின் பின்னணி உருவாக்கப்படுகின்றது ஆனால் இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இவ்வாறான திடீர் நல்லிணக்கங்களை ஒற்றுமை பசுத்தோல்களை இவர்கள் போர்த்தி கொண்டாலும் தாம் உண்மையில் யார் என்பதை தமது சிங்கள பௌத்த நாடு சூடுரப்பு ஊழையிடர்கள் மூலமாக அவ்வப்போது அவர்களே வருகின்றார்கள் இதனால் அத்துரலியர் இல்லையென்றால் சுமண ரத்னதீரர் மார்க் சாயங்கள் வெகு சுலபமாகவே தமிழ் மக்களின் முற்றங்களில் வெளுத்து விடுகின்றது இதனைத்தான் நேற்று கன்னியாவில் இடம்பெற்ற அடாவடிகளும் நிரூபித்தன